புதிதாய் பூத்திருந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஸ்மைல், SMILE. சி மிராக்கிள்ஸ் இன் லைஃப் எவ்ரிடே. நித்தம் நித்தம் உங்கள் அனைவரது வாழ்விலும் அதிசயத்தை உருவாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உளவியல் மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-9596-95. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன் சார். முதற்கன் புதுயுகம் அனைவரது சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது கிடைச்சிருக்கு. முதற்கன் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் சார். நன்றி சார். இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார் கேட்க நாங்க எல்லாருமே ரொம்ப அவலா ஒரு வாரமா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல், ஸ்ரீமத்ய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்களம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. திறனையா சொன்னது போல இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதுன்ற ஒரு விஷயம் நேற்று எனக்கு கிடைக்கப்பட்டதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி தான். அதில் இருவேறு கருத்து இருக்க முடியாது. ஆனால் அந்தளவுக்கு நான் என்ன சாதனை பண்ணன்றது எனக்கு தெரியல எனக்கு. பட் நான் வந்து யானை வேட்டை போயிட்டுருக்கேன். இப்போ இது முயல் வேட்டைன்றது வந்து என்னுடைய இலக்கு கிடையாது. நான் வந்து இன்ஃபேக்ட் வந்து இது போன்ற பரிசுகளை எதிர்பார்த்து நான் போகலை. என்னுடைய பிரயாணத்தில் இது வந்தது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுவும் சைவத்தோட அடிப்படை ஒரு பெரிய மடமான ஆதீனம், அது தர்மபுரி ஆதீனம் அவர்களுடைய கையால் அவர் விபூதி நெத்தியில் பூசி அந்த விருதை கொடுத்தது வந்து பெரும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல ஆசைப்பட்றேன். இது வந்து ஓவர் த நைட்டு, ஒரு நாளில் வரலை. இதற்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பு இருக்கின்றது. என்கிட்ட கிளாஸ்க்கு வரவங்க கூட நான் என்ன சொல்லுவேன்னா, நான் என்ன எல்லா விஷயத்தையும் சொல்லலாம். நீங்கள் வந்து என்ன நீங்கள் பீட் பண்ணால் அதுக்கு பின்னாடி ஒரு 20 வருஷம் உழைப்பு இருக்குது, மிகப்பெரிய பயணம் இருக்கின்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்போதுமே தொடர்ந்து வலியுறுத்திட்டு வருவேன். அதுதான் வந்து அந்த பயணம் தான் எனக்கு இந்த விஷயத்தை பெற்றுக் கொடுத்தது. அந்த பயணமோட பயணம் என்பது பயணத்தோட அனுபவங்கள் தான். இந்த இடத்துல நான் வந்து ஒரு 0 இருந்தேன் 96. இன்றைக்கி 2021 இந்த விஷயம் எனக்கு சாத்தியமாக இருக்குன்னா அதில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, நான் திருச்செந்தூர், ஆண்டாள், பிள்ளையார்பட்டி, திருப்பதி பெருமாள் இது நாலுமே ஒரு டைமில் சிங்கிள் பாயிண்டில் கனெக்ட் ஆன எனக்கு டெம்பிள். இதற்கு மேலே ஒரு விஷயம் என்னென்னா, என்னை அறியாமலே எனக்கு இதெல்லாம் வந்து இது பண்ணணும்லாம் தெரியல, எந்த ஜோதிடர்களும் எனக்கு சொல்லலை. ஆனால் நான் போய் வந்து மனமுருக, கண்ணீர் மல்க, கசிந்துருகி என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னு நான் கேட்ட இடம் வந்து கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் துர்கையம்மன் தான். என்னவோ இந்த விழாவும் கும்பகோணத்தில் அமைஞ்சது வந்து அந்த துர்கையோட பிளஸ்ஸிங்கால நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த இடத்துல நான் சொல்கிறது, நாம் எல்லாருக்கிட்டையுமே வந்து விளையாட முடியாது. நமக்கு பிடிச்சவங்க கூட தான் சண்டை போடுறது, நச்சரிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவோம். அதே போல் கடவுள் வந்து நமக்கு துன்பங்கள் தராருன்னா நமக்கு வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால தான் வந்து அந்த விஷயத்தை நமக்கு கொடுக்குறாருன்றதான் நான் எடுத்துப்பேன். ஸோ அது போன்ற இடங்களில் நீங்கள் இருக்கிறீங்க, அதே தருணம் அதே போல் ஒரு க்ஷணத்தை நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது, இன்னும் பெருசாக அந்த கடவுளை பிடிச்சிக்கங்க. மேபி இந்த பட்டீஸ்வரம் துர்கையம்மன் மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் சூட் ஆகலாம். அது சிறுவாச்சர் மதுரகாளியம்மனாக இருக்கலாம், பெரியபாளையம் பவானியம்மனாக இருக்கலாம், திருப்பதி வெங்கடாச்சலபதியாக இருக்கலாம், திருவண்ணாமலை அண்ணாமலையாராக இருக்கலாம், திருச்செந்தூர் முருகராக இருக்கலாம். எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ அந்த விஷயத்தை இறுக பற்றி கொள்ளுங்கள். யார் உங்களுக்கு வந்து துன்பத்தை கொடுப்பதாக நாம் நினைக்கின்றோமோ அவரே இன்பத்தையும் கொடுப்பார். இது என் வாழ்க்கையில் நடந்த விஷயம். நீங்களும் அவ்வாறு வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கும் அவ்வாறே நடக்கும். அவ்வாறு நடக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த விருதை வந்து உங்களுக்கு நான் காணிக்காக்கின்றேன். நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். பலரது சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவதுதான் உங்களுடைய தனித்துவம், ஸ்பெஷாலிட்டி சார். தொடர்ந்து பேசும் நேரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சிதம்பரம் கொள்கையிலிருந்து சவிதா பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார், வாழ்க வளமுடன். கஷ்டமாவே இருக்கு. அதாவது எந்த பிசினஸ் பண்ணாலும் லாஸ் ஆயிட்டே இருக்கு. என்ன பிசினஸ் எல்லாம் பண்ணீங்க? இது எங்க சாருக்குதான் சார், எனக்காக இல்ல, எங்க வீட்டுக்காரர். அவர் என்ன பிசினஸ் எல்லாம் பண்ணாருன்னு கேக்குறேன். ரியல் எஸ்டேட் பண்ணாங்க, அப்புறம் ஹோட்டல் வச்சோம், அதுவும் இல்லாம இப்ப கடை வச்சிருக்கோம். ஒரு வருமானம் இல்லாம போயிட்டு இருக்கு. என்ன கடை வச்சீங்கம்மா? வாடகை பாத்திர கடை வச்சிருக்கோம். என்னம்மா? வாடகை பாத்திர கடை இருக்குல்ல சார். சரிம்மா. அம்மா நீங்க படிச்சவங்க, அதிகம் படிச்சவங்க கணவர் சரியா படிக்கலையா?
அவங்க படிச்சிருக்காங்க சார். யார் அதிகம் படிச்சிருக்கு? கணவன் மனைவியில சார். அதான் கேட்டம்மா, அந்த ஒரு ஒரு இன்ச் ஒரு தூக்கலா இருக்குமா அவங்க பேச்சுல. சரி சவிதா, ரெண்டு விஷயங்கள்மா. ஒன்று, இது வாஸ்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இது தென்மேற்கு சம்மந்தப்பட்டதுமா. நம்பர் ரெண்டு, இதுக்கு தீர்வு அப்படின்னு சொன்னால் தென்மேற்குக்கு, தென்மேற்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கோயில் வந்து என்ன தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். இந்த செப்பறைன்னு ஒரு ஊர் இருக்குமா, ராஜோலி செப்பறை நடராஜர் கோயில். அது எங்கே இருக்குன்னா ராஜோலிபுரம், அது திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது. நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு பெரிய மாற்றம் வரும். நம்பர் ரெண்டு, நீங்கள் வந்து யாராவது இல்லாதவங்களுக்கு, அதுவும் குறிப்பாக அந்த பசியில் இருப்பாங்க பார்த்திங்களாம்மா, அவங்களுக்கு ஒரு வாய் டெய்லி சாப்பாடு கொடுங்க, உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் வரும்மா. ஒரு வேளை உணவு ஒருத்தனுக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது அது வந்து நீங்கள் எவ்வளோ யாகங்கள் பண்ணாலும் அதற்கு ஈடாகாத ஒரு விஷயம்ன்றது நான் படித்த விஷயம், நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ உணவு கொடுங்க, பிரம்மாண்டமான வெற்றி பெறுவீர்கள். அவ்வாறு வெற்றி பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்மா. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. பாலு, நம்ம கரூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்வுமன் ஐயா சொல்லுங்க. ஐயா சார் வணக்கம் சார், வாழ்நாள் விருது வாங்கினது மிக்க நன்றி சார். மனமார்ந்த நன்றி ஐயா, எல்லாம் உங்களாலதான் ஐயா. இல்ல வாழ்த்துகள். எட்டாம் தேதி நடந்த ஸ்ரீரங்கம் புறவரங்க வந்திருந்தேன். உங்க பேர் என்ன சொல்றீங்க? பாலு, கரூர். கரூர். சரிங்க ஐயா, நீங்க எதுவும் கேள்வி கேட்டீங்களா? இது வரைக்கும் வரல, இப்பதான் உங்களை ஒன் மந்தா யூடியூப்ல பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல இல்ல, திருச்சிக்கு வந்து எதுவும் கேள்வி கேட்கல. திருச்சி கேட்க முடியல. எட்டாம் தேதி வந்த நடந்த புறவரங்க அட்டன் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம் சார். மகிழ்ச்சி ஐயா. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தொழில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் சார், கொஞ்சம் வேலை இல்லாம சும்மா ஒரு ஏழு எட்டு வருஷம் சும்மா இருக்கிறேன். இல்ல இல்ல, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? முதல்ல ஒரு கம்பெனில மேனேஜரா இருந்தேன் சார். சரி, அது ஃபைனான்ஸ் கம்பெனியா? ஆமாங்க, மேனேஜரா இருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. அதப்புறம் தொழில் தெரியாது, ஏழரை எட்டரை தனியா இருந்தாங்க. அதோட எட்டு மாசம் எட்டு வருஷமா சும்மா தான் இருக்கிறேன். ஏழரை தெரியாதுன்னா எட்டரை சார். என்ன சார்? ஏழரை தெரியாதுன்னா எட்டரை என்ன கடிகாரம் ஓடிக்கொண்டு போய் சரி உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப நீங்க சொன்னதும் இந்த முன்னாடி சிதம்பரம் சபிதா சொன்னதுக்கும் தொடர்பு உண்டு சார். இந்த வாங்கலுக்கு போவாங்க, கரூர்ல எப்படி போவாங்க வாங்கலுக்கு? கரூர்ல இருந்து எந்த ரூட்ல போவாங்க? அஞ்சு ரோடு கரூர்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் அஞ்சு ரோடு வந்து போய் போகணும் சார். வள்ளிபாளையம் வழியா? வள்ளிபாளையம் ஒரு ஊருக்கு தெரியுமா? இல்ல அது சுத்துங்க சார். ஆமா, அங்கிட்ட நல்லாயி கோயில் போய் போறோம். நான் சொல்லக்கூடியதே நல்லாயி கோயில் தான் சார். இந்த நல்லாயி கோயில் போங்க. உங்க கரூர் மக்கள் வந்து பெரிய லெவல பணத்தோட இருக்கிறதுக்கு, அவங்க செய்யற தொழில் தவறா இருந்தா கூட, வட்டி பிசினஸ் தவறா இருந்தா கூட, மிகப்பெரிய செல்வ செழிப்போட இருக்கிறதுக்கு காரணம் இந்த நல்லாயி கோயில் சார். அங்க போய் அந்த கெடாலா வெட்டி சாப்பிட்டு இருக்காதிங்க. அந்த மண் ஒரு விசேஷமான மண் சார். எனவே என்னோட ஒரு சகோதரி மணிமேகலைன்னு இருக்காங்க, அவங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க. அவங்க என்னை வந்து இதுக்கு முன்னாடியே கூட்டு போயிருக்காங்க. லாக்டவுன்லேயும் நான் போனேன், நான் சமீபத்துலேயும் போனேன். தி பெஸ்ட் டெம்பிள் அப்படின்னா அது தென்மேற்குக்கு நல்லாயி கோயில்னு சொல்லுவோம் சார், கரூர் வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும். நீங்கள் அங்கே போங்க பாலு சார், நல்லது நடக்கும். வட்டி வேணாம், வட்டி பண்ணதுக்கு ஏதாவது பிராயச்சித்தமாக பண்ணால் ஒரு நாலு பேரை படிக்க வைங்க. சிறப்பாக நீங்கள் வாழையினுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், சேலத்துல இருந்து நகைக்கடையில நீங்க
எப்போ இல்ல நல்லா உங்க மனைவி தான் சார் உங்களுடைய அருமருந்து. நீங்க மனைவியை நல்லா வச்சுங்க. மனைவியை நீங்க சந்தோஷமா வைத்துக் கொள்ளும் பொழுது லைஃப் ஹாப்பி வரணும். லைஃப் ஹாப்பியா இருக்கணும், ஒய்ஃப் ஹாப்பியா இருக்கணும். ஸோ உங்களுடைய கீ வந்து உங்க மனைவி தான். மனைவியால தான் நடக்கும். மனைவியை முன்னிலைப்படுத்துங்கள். நீங்க அவ்வாறு சிறப்பாக வாழ்கிற அன்பான வாழ்த்துக்களையா சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க எப்பவுமே வந்து ஃபைனான்ஸ் பிசினஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. அதாவது சிறப்பான ஒரு விஷயம் இல்ல அப்படின்னு. ஆனா சில சமூகத்தினர் பாத்தீங்கன்னாக்கா அதையே குலத்தொழிலா கொண்டு பண்றாங்க. வேற ஊர்ல இந்த ஊருக்கு வந்து செய்யும் போது அவங்க கொழிக்க தானே சார் செய்யறாங்க. அவங்களுக்கு மட்டும் எப்படி செட் ஆகுது? நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றேன். நீங்க யார சொல்லுங்க, ராஜஸ்தான்ல வந்து ஆட்களை சொல்றீங்க, நான் அதுக்கப்புறம் பேசுறேன். கரூரை பொறுத்த வரைக்கும் அந்த பல்லப்பட்டின்னு ஒரு ஊர் உண்டு. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் அந்த தொழிலை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து மற்ற சமுதாயத்து மக்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இன்ன பியூட்டினா அந்த பள்ளப்பட்டியில் முஸ்லீம் அப்படின்னு ஃபினான்ஸ் பண்ணாங்கன்னா மற்ற இஸ்லாமியர்கள் அங்கே அந்த பொண்ணை எடுக்க மாட்டாங்க, பொண்ணை கொடுக்க மாட்டாங்க. அப்போது இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஹராம் வலியுறுத்துது. அகெயின்ஸ்டு இஸ்லாம் வந்து அவங்க அந்த பிஸ்னஸை பண்ணதுனால மிகப்பெரிய ஒரு இழப்பை அந்த சமுதாயம் அங்கே வாழக்கூடிய சமுதாய மக்கள் சந்தித்தாங்க. இப்போ இதை நம்ம ஆட்கள் கற்றுக்கிட்டாங்க. இவங்க வந்து இது பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன நான் பார்க்குறேன்னா இனோவேட்டிவ்லான இந்த விஷயங்கள்லாம் வந்து கட்டாயம் இருக்கும். மிகப்பெரிய இழப்புகள் இருக்குது. அப்போ இவங்களுக்கு மட்டும் தான் இழப்பு இருக்குன்னா அங்கேருந்து வந்தவனுக்கு இருக்குன்னா அவங்களுக்கும் இழப்புகள் இருக்குது. அது வந்து நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா இது காலையில் நிகழ்ச்சியில் நெகட்டிவாக நான் பேச விரும்பல. ராஜஸ்தான்லேருந்து வந்து இங்கே பண்ணுறவங்களுக்கும் இழப்பு உண்டு, கரூரில் பண்ணுறவங்களுக்கும் இழப்பு உண்டு, இந்தியா ஃபுல்லாக ஃபினான்ஸ் பண்ணுறவங்களுக்கு இழப்பு உண்டு. அப்போது இது ஃபினான்ஸ் பண்ணுறது சரியாக தவறா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நிச்சயமாக தவறு. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் சன்யா மேடம். வணக்கம் ஐயா. யார் பேசுறீங்க? நான் புதுக்கோட்ல இருந்து சதீஷ் பேசுறேன். ஆலங்குடி, புதுக்கோட்டை ஆலங்குடி. சதீஷ் சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. சதீஷ் வணக்கம். வாழ்க்கை சதீஷ் சொல்லுங்க. சதீஷ் சுத்தனா, ரொம்ப வணக்கம்மா. ரொம்ப நன்றி ஐயா. நமக்கு தொழில் வந்து வரலாமேனா? என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க சதீஷ்? எனக்கு வயசு வந்து 30. இல்ல என்ன தொழில் நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? ஜவுளி தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கேள்வி? எனக்கு அது முத்திரை ஏரியா இல்லையா? நான் இப்போ உங்களுக்கு கேட்கறது என்னன்னா, இல்ல நம்ம அந்த ஜாதி பிரச்சனை அப்புறம் வச்சுக்கலாம். நம்ம இப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது வந்து இப்போ நீங்கள் கேட்டது அடுத்த கட்டம் நீங்கள் நகரணும், நல்ல பிஸ்னஸ் வந்து அமையணும் சொன்னா மகிழ்ச்சியை வச்சுக்கணும். ஆ, யா செல்வ செழிப்பாக வாழணும். நீங்கள் மனைவியை மகிழ்ச்சியாக வச்சிங்கன்னா அது உங்ககிட்ட இருக்கு. செல்வ செழிப்பாக வாழணும்னா அது நிறைய உழைக்கணும். மூணாவது பழனி தான் உங்களுக்கு அல்டிமேட் டெம்பிள் ஐயா. பழனி முருகர் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு கோவில். அதில் எப்போ போனாலும் அங்கே ரெண்டு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அங்கே போகர் சமாதி இருக்கக்கூடிய புவனேஸ்வரி வழிபாடுன்றது ஒன்று. ரெண்டாவது வந்து கீழே வந்து ஒரு குளம் இருக்கு. நான் அந்த குளத்தை பற்றி போன வாரம் கூட சொன்னேன். நான் அந்த பிரம்ம தீர்த்தம் சொல்லுவாங்க. அந்த பிரம்ம தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய மூன்று சிவா விஷ்ணு பிரம்மாவை பார்த்துட்டு பெரிய வெற்றி கிடைக்கும். அவ்வாறு உங்களுக்கு வெற்றி கிடைக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? அவர் கடையில சொல்லுங்க. நன்றி. சக்கராளிக்கு கரும்பு அமைச்சேன். பக்கம் சக்கரால திருமண கொடி கூட சக்கரால இருந்துச்சுங்க. சரி, கரும்பு வச்சு அமைச்சேன். பணம் ஒரு 7 லட்சம் பணம் வரண்டி வர இருக்கியா? 3-4 வருஷம் அதிகம் பணம் வரல. எனக்கு மட்டும் இல்ல, நிறைய விவசாயிகளுக்கு பணம் வரண்டி இருக்கு. பணம் வரவே இல்லை.
விவசாயம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆயுத நோய் பணம் வராம ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதாவது கிடைக்கிறது எப்ப என்ன செய்யலாம். ஐயா இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி பேசுனா பழனின்னு சொல்றேன், நீங்க உடனே பாலசுப்ரமணியன் நீங்க கூப்பிடுறீங்க. அப்போ இது என்னன்னா முருகர் தான் வந்து தீர்வு. ஐயா உங்களுக்கு எந்த கோயில் இப்போ நீங்க வந்து சுவாமி மலை வேற ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸ்க்கு, உங்களுக்கு வந்து ஏதாவது சிவன் கோயில் இருக்கக்கூடிய முருகரை இந்த செவ்வர்லி பூ கொண்டு வந்து உங்களால் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ வாரத்தில் ஒரு முறை போய் வழிபட்டு வாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும் போது எல்லாருக்கும் உங்களால் அந்த பலன் வரும், நீங்கள் மிக சிறப்பாக நீங்கள் வாழ்வீர்கள். அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க சார், இந்த பெரிய மீட்டிங்லாம் எங்களிடம் வந்து குன்னியூர் சாம்பசிவ ஐயர் இல்லை கபிசலம் மூப்பனார்கள் இல்லைன்னா சொல்லுவாங்க ஐயா. அப்போது கபிசலம் என்பது ஒரு வெரி பவர்ஃபுல் பிளேஸ். அந்த கஜேந்திரன் பெருமாள் கோயில் உண்டு இல்லையா சுந்தரராஜ, அந்த ஆமாம் அந்த பெருமாளும் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாருயா. நீங்கள் சிறப்பாக இருக்கிற அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் சார், யாரு பேசுறீங்க? மேடம் தர்மபுரம் சேவர்பசம்பா. சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க்கை. உங்க பேர் என்ன, எந்த ஊர்ல பேசுறீங்க சார்? தர்ம பிரசாத் சேகர். தர்ம பிரசாதா? தர்மபுரம் சேகர்பசம் சார். எங்க புரியல, தர்மபுரியா? சரி ஐயா, நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் அண்ணாமலையார் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை வந்து வந்து வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் காலிலேருந்து இப்போ வர கால் எல்லாமே தென்மேற்கு சம்மந்தப்பட்டது ஐயா. அந்த முதல் காலை ஆரம்பித்தது சபிதாலன்னு நினைக்கிறேன், எல்லாமே தென்மேற்கு சம்மந்தப்பட்டது. நீங்கள் அந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார். உங்கள் ஜென்ம நட்சத்திரம், நீங்கள் சப்போஸ் ரேவதினா ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு அந்த சாமி அந்த கோயிலை வளம் வாங்க. மற்ற நாளெலாம் போகிறல, எனக்கு தெரிஞ்சு அது வந்து அவ்வளோ சிறப்பாக அப்படின்னா அது உங்கள் தனிப்பட்ட விஷயம். என்னோடய பார்வையில் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரமோ கேட்டை நட்சத்திரமோ ஆயில்யமோ அந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு போய் இந்த மலையை சுற்றிட்டு வாங்க, உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும். அவ்வாறு ஏற்படும் என் அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. சார், எல்லா தொழிலுமே பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. சிறப்பாக இருந்தவங்களும் இருக்காங்க, காணாமல் போனவங்களும் இருக்காங்க. அப்போ என்ன தொழில் பண்ணால் என்ன சார்? இந்து சமுதாயத்தில் உணவு தொழில் வந்து பண்ணக்கூடாது, உணவு வந்து நம்ம விற்கிறோம்னா பணம் வாங்கக்கூடாதுன்னு. நமக்கு யார் வந்து அரிசி கொடுப்பா, யார் ஆயில் கொடுப்பா, யார் பருப்பு கொடுப்பா? ஸோ அப்போ நடைமுறை வாழ்க்கைக்கு அந்த அந்த ஒரு சொற்சொடர் நமக்கு வந்து உதவாது. இது வந்து நிறைய பெரியவர்கள்லாம் அந்த விஷயம் சொல்லுவாங்க, உணவு வைக்கக்கூடாது, தண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இந்த தண்ணி விற்க தண்ணி இது டெய்லி எல்லார் வீட்லையுமே ஒரு கேன் வாங்குகிறோன்னா காசு கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்கோம். அப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த உலக தத்துவம் எப்படின்னா, அந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குதுன்னா, ஒரு இடம் மேடாகுது அப்படின்னா இன்னொரு இடம் பள்ளமானால் தான் இன்னொரு இடம் மேடாகும். அப்போது நீங்கள் நல்லா இருக்குன்னா உங்களுடைய நன்மைக்காக வேறு யாரோ பெனால்ட்டி பே பண்ணுறாங்க. அப்போது இந்த இடத்துல இப்போ மண் தப்பு, கிரனைட்டு தப்பு, குவாரி தப்பு, மார்பிள் பிஸ்னஸ்ஸு, மரம், இது போல் நம்ம அடுக்கி கொண்டே போகலாம். அப்போ இதில் எது தி ஒஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது வட்டி, நம்பர் ரெண்டு இந்த கோவில் சொத்து அபகரித்து பிளாட் போடுறது, இதெல்லாம் வந்து இது மாதிரி ஒரு அஞ்சு குற்றங்கள் உண்டு, கலப்படம் மூணாவது விஷயம். அப்போ இது நீங்கள் பண்ணாதீங்க. குடும்பம் வரைக்கும் இது இல்லாமல் என்ன நேர்மையாக நீங்கள் தொழில் பண்ண முடியுமோ அந்த தொழிலை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் லஞ்சத்தில் ஒரு விஷயத்தை வந்து லஞ்சமாக வாங்கி ஒரு வீடை கட்டிங்கன்னா பெஸ்ட்டு வாஸ்து, உலகத்தோட நம்பர் ஒன் அஸ்ட்ராலஜி தேதி குறித்து கொடுத்தாலும் அந்த வீடால் உங்களுக்கு எந்த பலனும் இருக்காது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அப்போது எது பெஸ்ட்டோ அதை நோக்கி நீங்கள் பிரயாணப்படுங்கள். பிரச்சனைக்குரிய தொழில் நோக்கி நீங்கள் போகும்போது அது நிச்சயம் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். சார், லஞ்சம் கொடுத்து ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னாக்கா அந்த வீட்டில் என்னதான் நம்ம வாஸ்துப்படி 100% பக்கவாக கொடுத்தாலும் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டீங்க சார். ஆனால் எனக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது, நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு நிற்கிறேன்னா எனக்கு பின்னாடி வரவங்க என்னை தாண்டி போயிட்டே இருக்காங்களே தவிர நான் அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கேன் சார். அப்போ நாங்கள் எப்படி தான் வாழறது? நீங்கள் வந்து நீங்கள் லஞ்சம் கொடுத்து பழகிட்டதுனால இந்த கேள்வி முன் வைக்கிறீங்க. நம்ம உங்களுக்கு தெரிஞ்சு சாஃப்ட்வேர் கம்பெனினா இந்தியாவில் எது சொல்லுவீங்க? நம்பர் ஒன் கம்பெனி இன்ஃபோசிஸ், டிசிஎஸ். இன்ஃபோசிஸ் கதையை நான் சொல்கிறேன். இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர்கள் முதல் முறையாக கம்ப்யூட்டரை வந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்த பொழுது அந்த லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 10 வருஷமாக அலைகிறார்.
அது வந்து ஒரு நீண்ட போராட்டம். அப்புறம் வந்து லஞ்சம் கொடுக்காம தான் அந்த கம்ப்யூட்டரை வந்து அவர் ஓப்பன் பண்ணி, அந்த 10 வருஷம்ன்றது வந்து எக்ஸாக்ட் எனக்கு ஏதோ தெரியாது, பட் இது சத்தியமான உண்மை. லஞ்சம் கொடுக்காம தான் அந்த கம்ப்யூட்டரை இந்தியா கொண்டு வந்து ஒரு ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் வீட்டில் தான் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் தான் வந்து அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கும் அவரோ ஆகட்டும், அவருடைய மனைவி சுதாமூர்த்தி ஆகட்டும், நேர்மையோட உச்சக்கட்டம். ஒரு மனிதன் எப்படி வாழணும்னா இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி போல், அவங்க மனைவி சுதாமூர்த்தி போல அப்படின்னும்போது, இது போல் முன் உதாரணம் இருக்கும்போது நாம் லஞ்சம் கொடுத்து சின்ன சின்ன விஷயத்துக்கு பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் தவறு நம்மகிட்ட தான் இருக்க ஒழிய நான் பிரத்தியார சொல்லக்கூடாது. லஞ்சம் கேட்குறானா, கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னால் அவன் என்ன பண்ண முடியும்? அப்போ நம்ம வந்து ஷார்ட்கட் மெத்தடாலஜி, நம்ம சீக்கிரம் பண்ணணும், ஏதோ ஒரு தவறு இருக்கும் அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றதுக்கு லஞ்சம் கொடுக்கும்போது, லஞ்சம் வாங்குறவங்களோட கொடுக்குறவங்க தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையை, மிகப்பெரிய ஆபத்தை தனக்காக வரவழைத்துக் கொள்கின்றார்கள். நான் கூடுமான வரைக்கும் கொடுத்து, முந்திதான் கொடுத்துருக்கேன், கூடுமான வரைக்கும் இப்போது நான் கொடுப்பதில்லை. இதுதான் என்னோட ஸ்டாண்ட். சிந்திக்க வைக்கக்கூடிய தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க்கை, சொல்லுங்க ஐயா. சார் எனக்கு 35 வயசு ஆகுது. அந்த ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டீங்களா சார்? டோயிங் டோயிங் சவுண்ட் வந்துட்டே இருக்கு, ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணுங்க. சவுண்ட் வந்து இது வேலை இன்னும் கிடைக்கல. என்ன சார், கல்யாணமும் இன்னும் சரி, வேலையும் கிடைக்கல, கல்யாணமும் இன்னும் நடக்கல சார். இப்படி இருந்தீங்கன்னா எதுவுமே நடக்காது சார். நல்லா சந்தோஷமா இருங்க சார். நீங்க வந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் போங்க. முதல்ல மண்ணில் மாற்ற வரணும், அதுதான் பெஸ்ட் டெம்பிள் இந்த வேர்ல்டு சார். காமாட்சி உங்களுக்கு வழிகாட்டுவாள், அதுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க்கை, ஐயா நீங்க அடையாரா திருவான்மையூரா? பின்னாடி வந்து ஐயா உங்களுக்கு பின்னாடி வந்து அந்த கூவம் கெனால் ஓடும் சார். மேற்கு பக்கம் சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு மேற்கு பள்ளம் ஐயா, அதுக்கு வந்து கீழப்பாவர் நரசிம்மர் தான் சிறந்த கோயில். நீங்க என்ன கேள்வி வேணா வச்சுங்க, நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு வந்து நான் அடுத்த கட்டம் கொண்டு போகும். ஏனென்றால் நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்ல ஐயா. அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஓகே சார், நாங்கெல்லாம் செழிப்பான வாழ்க்கையை வாழணும்னா என்ன பண்ணணும் சார்? சரி, முதல்ல வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகணும், எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ பழகணும். இதுதான் முதல் விஷயம். நம்பர் ரெண்டு, எதா இருந்தாலுமே ஒரு டிட்டாச்மெண்ட் வச்சுங்க. எது வேணாலும் வந்து எப்போ வேணாலும் நம்ம கைவிட்டு போகலாம், எது வேணாலும் நம்மகிட்ட வரலாம். இப்போ நம்ம கூட இருப்பான், நாளைக்கு நம்ம கூட இருக்கும்போதே பள்ளம் தோண்டியிருப்பான், நமக்கு தெரியாது. அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நமக்கும் அந்த குள்ளநரித்தனம் தேவை. எதுக்கு அப்படின்னு சொன்னால், அடுத்தவனுக்கு பள்ளம் தோண்டுவதற்குல, அடுத்தவனுன்ற பள்ளத்தை விழாமல் இருக்கிறதுக்கு. அப்போது இந்த ரெண்டு விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டது, தேவைப்படும் போது பேசு, இன்ஃபேக்ட் வந்து குறைவாக பேசு, நிறைய படிங்க, நிறைய கேளுங்க. நீங்க கேட்ட கேளுக்கு இதுதான் பதில். மிகவும் பயனுள்ள விளக்கம் சார். நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. நிறைவாக ஒரு விஷயம், என் லைஃப்ல வந்து இந்த புதுயுகம் என்பது ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா 2015 வந்து இந்த அக்டோபர்ல தான் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தேன். இன்னி வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் இந்த நிர்வாகத்துடைய சப்போர்ட்டும் தான். ஸோ அந்த வகையில் இந்த வருடத்துடைய கடைசி ப்ரோக்ராமா இதை நான் அந்த ப்ரோக்ராம் பண்றேன். ஏன்னா 27ஆம் தேதி என்னால் வர முடியாது. நான் குஜராத்தில் ஒரு 4 நாளைக்கு மனித வள மேம்பாட்டு ஒரு ட்ரைனிங்காக போகிறேன் நான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே அட்வான்ஸ் நியூ இயர் விஷேச. இந்த புது வருஷம் நிறைவான, நிம்மதியான, மகிழ்ச்சியான, ஆனந்தமான, ஆரோக்கியமான, செல்வ செழிப்பான, பிரம்மாண்டமான வெற்றிகளை உள்ளடக்கிய வருஷமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். என்னோட அடுத்த திங்கட்கிழமை என் சார்பாக என்னோடய டீம்மேட்டு தர்மபுரி மாது அல்லது விமல் பாலா சீனிவாசன் யாராவது பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய ஆதரவு அவங்களுக்கும் தேவை.
கேலண்டர்ஸ் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கேலண்டர்ஸ் வரலன்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டுருக்காதீங்க. நீங்கள் யார்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ மெசேஜ் பண்ணி கேட்டுங்க. மீண்டும் உங்களை ஜனவரி 3, 2022 அன்று சந்திக்கின்றேன். இன்னும் இந்த வாழ்க்கை உங்களால் தான், உங்களுக்காக தான். ஸோ நான் யானைவாட்டிக்கு போகிறேன், நீங்களும் என் கூட பிரயாணப்படுங்கள். நாமளும் வந்து வெற்றிகரமாக இந்த முயலை வேட்டையாடாமல் யானையை நோக்கி பிரயாணப்படுவோம். எல்லோருக்குமே எல்லா வளமும் கிடைத்து பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ என்னை அன்பான வாழ்த்துக்கள். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி பாடும் இவ்வாணுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.